மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு ஊராட்சி ஒன்றிய சத்துணவு பிரிவுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 13 ஊராட்சி அலுவலகத்துக்கான வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,000 முதல் 12,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 நவம்பர் 2021க்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 அக்டோபர் 2021 அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 16 நவம்பர் 2021க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சிடணும், கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், கூடவே டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான் 18 முதல் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ள போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா, நீங்கள் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப் பண்ணி அதில் எதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், நேஷனாலிட்டி, கேஸ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சாம்பிள் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை அது டைப்பிங் தான் பண்ணியிருக்கணும். அதில் எழுதியிருக்கக்கூடாது. கீழே உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அது கூட நீங்கள் எது இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நூன் மீல் ஸ்கீம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ், புதுக்கோட்டை 6221001 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சிடணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 16 நவம்பர் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.